அட்டகாசமா ஆரம்பிச்ச அதிமுக கடைசி வரைக்கும் அவர் கெத்த காட்டினாரு. ஒரு 3 வருஷம் 3 தடவை வந்து முதலமைச்சர் ஆனாரு. கடைசி வரைக்கும் மக்கள் அவர் மேல பயங்கரமான அபிமானம் வச்சிருந்தாங்க. ரசிகர்கள் பூரா கன்வெர்ட்டா என்ன கட்சி தொண்டரா மாறினாங்க. ஸோ பல நல்ல செயல் செஞ்சார். கடைசி வரைக்கும் தனிப்பட்ட நபரா வந்து அவர் பாத்தீங்கன்னா நல்லபடியா செயல்கள் தான் செஞ்சிருக்காரு. அவர் நம்பியிருந்தவங்களுக்கு எந்த துரோகம் பண்ணல. அது மாதிரி அப்படி இருந்து இன்னைக்கு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வரவே கூடாது, உள்ள வரவே கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தவர் ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, உள்ள வந்து வந்தது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் எல்லா ரவுடிகளும் பாஜகவில் வந்து மெம்பர்ஷிப் ஆயிருக்கான். யாருமே வந்து ஒரு நல்ல பின்புலமே கிடையாது. ஸோ இந்தியா ஃபுல்லா இருக்கிற ரவுடிஸ் தான் வந்து பாஜகவில் இருக்காங்க. இது அப்புறம் பார்ப்போம், இதை பிறகு பார்ப்போம். இன்னைக்கு வந்து திமுகவும் அதுக்கும் ரொம்ப டக்கப் சொல்லி எடுத்துட்டாரு. நாங்க வரோம், நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்றாரு. எதுக்கு ரெடி? மக்கள் ஏமாறதுக்கு ரெடியா இல்ல இவன் ஏமாத்துறதுக்கு ரெடியா? ஸோ அதை யோசிக்கணும், சிந்திக்கணும் மக்களை. இன்னைக்கு பல விஷயங்கள் நீட்டு நாளிலிருந்து மெய்த்தியன் திட்டத்திலிருந்து நீட்டு நெட்டு டெட்டு எல்லாத்துக்கும் ஒண்ணு வந்தது கையெழுத்து போட்டது நம்ம முக ஸ்டாலின். ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சி. எல்லாமே ஆதார் முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாமே வந்து காங்கிரஸும் அவங்கவும் பண்ண விஷயங்கள். அதுக்காக நான் குறைச்சரோட இந்த டைம் அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க, இவங்க செயல்படுத்திட்டாங்கன்றதான் நான் சொல்ல முடியும் சொல்லணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முனைப்பா எலெக்ஷன் வேலைகள் ஆரம்பிப்பா ஜரூரா போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு எந்த கட்சி தேசிய கட்சிகள் இருக்கு? தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகளும் சரி, எந்த கட்சிகள் இருக்கு நமக்கு இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சிறு கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ உதாரணமாக்கு நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா சகாய் ஐஏஎஸ் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு என்ன வாக்களிக்கலாம்? டெல்லியில கெஜ்ரிவால் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு சகாய் அண்ணா இருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா படித்தவங்க பதவிக்கு வரணுங்க, ஒண்ணுமே இல்லாத தற்கொலை பதவிக்கு வந்தா இப்படிதான் நாடு சின்ன பணமா போகும். இளைஞர்களும் வேலை வாய்ப்பு வேலை பார்க்குறவங்களும் இன்னைக்கு பாதிப்பு டாஸ்மாக்ல இருக்கலாம். இந்த கொரோனான்னு ஒரு விஷயத்தை பண்ணி பாதிக்கு மேல விலைவாசி ஏறி போச்சு. எல்லாம் வந்து ஹைக், எல்லா விளையாட்டவே ஏற்றம். இதெல்லாம் யார் காரணம்? உள்ள விட்டது சொன்ன மாதிரி இவங்க வந்து இப்போ ஒரு 10 வருஷம் முன்னேற்றி வச்சிருந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னேற்றத்தை 100 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளி கொண்டு போயிட்டான். அப்ப இவங்களுக்கான நம்ம ஓட்டு வட இந்தியாவில் ஃபுல்லாக வேலை இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக வந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வேலை கிடையாது இங்கே. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, ஒற்றுமை இல்லைன்றதுனால ஈஸியாக விளையாண்டுட்டு போயிட்டே இருக்காங்க. கேட்டால் நான் அவன் வந்தால் அவனுக்கு கொடுக்குறேன் அவன் கொடுத்தான் அப்படின்னு. ஸோ தமிழர்கள் ஒன்றுபடுங்க, ஒற்றுமையாக இருங்க. இங்கே பல பேர் பல விதமாக அடிமை வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க, கைக்கூலிகளாக இருக்கிறாங்க. அவங்கள மத்தியில் ஒரு சில பேர் உண்மையான தமிழர்களாக இருக்காங்க. அந்த உண்மையான தமிழர்களாக மட்டும் நம்ம தொடர்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.